மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜனநாயகம் அல்ல, இது சர்வ வல்லவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற. அவர் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய வைராக்கியம், அவருடைய வைராக்கியம் உன் பலவீனத்துக்கு எதிராய் போராடும். இனி சியோன் பரிசுத்த பர்வதம் என்று பெயர் வரும். யார் செய்வா? என் வைராக்கியம் செய்தா என் பிள்ளைய நான் மாத்துவேண்டா. தைரியமா போங்க, கர்த்தர் மாத்துவார். மாப்பிள்ள நிற்கிறாரு. மாப்பிள்ள வந்து என்ன செய்கிறாரு, வந்து இந்த இடத்த ரோஸ் குத்தலை, சரியா? உடனே ஒரு சில மாப்பிள்ள வந்து சைடில் ஒரு ரோஸ் வைக்கலை சார் அப்படின்னோடனே, உடனே ஒரு ரோஸை வாங்கி சைடில் குத்திக்க வேண்டியதான். அதுக்காண்டி ரோஸோட ஒருத்தர் உள்ள திருக்காண்டி அவரை மாப்பிள்ளையாக்க முடியுமா? இது எப்படி இருக்கு? மாப்பிள்ள காலையில் ஜெபம் பண்ணல, பண்ண வச்சுருவோம். அதுக்காண்டி காலையில் ஜெபம் பண்ணுற எல்லாரையும் மாப்பிள்ளையாக்க முடியாது இல்லை? கையை தட்டு. ஆ, மாப்பிள்ள கொஞ்சம் சினிமா பார்க்குறாரு, ஆ நிப்பாட்டிடுவோம். அதுக்காண்டி சினிமா பார்க்காம இருக்கிற ஒருத்தனுக்கு ஊழியத்தை கையில் கொடுத்துட முடியாது இல்லை? என்னங்க சொல்கிறீங்க? ஆ, இது வந்து திறமையின் அடிப்படையில் ஏற்படுகிற எலெக்ஷன் அல்ல, ஆ பாசத்தின் அடிப்படையில் வருகிற செலெக்ஷன். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜனநாயகம் அல்ல, இது சர்வ வல்லவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற. அவர் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய வைராக்கியம், அவருடைய வைராக்கியம் உன் பலவீனத்துக்கு எதிராய் போராடும். இனி சியோன் பரிசுத்த பர்வதம் என்று பெயர் வரும். யார் செய்வா? என் வைராக்கியம் செய்தா என் பிள்ளைய நான் மாத்துவேண்டா. தைரியமா போங்க, கர்த்தர் உங்களை மாத்துவார். உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றுவார். எதை வேணாலும் மாத்துவாருங்க, உங்களை மாத்த மாட்டாருங்க. ஆமே. அவர் வைராக்கியத்தை பாருங்க. யோனாட்ட பார்க்கலாம், சிம்சோன்ட பார்க்கலாம், எவ்வளவு பேர்ட்ட பார்க்கலாம். யோனா அவன் எங்கேயோ போனா, நீ போன 1000 பேர் எனக்கு சொல்லியிருக்கலாமா இல்லையா? பைபிள் சொல்லுது, 2 விசை கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது. இதான் தேவனுடைய நீடிய பொறுமை. எத்தனை தரம் விலகி விலகி போனாலும் அவனுக்கு இன்னொரு டிக்கெட் எடுத்து அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வர்றாரு. ஒளிய வேறால போட மாட்டேன்றார் சார். அதுதாங்க வைராக்கியம். என் பிள்ளையத்தான் நான் பயன்படுத்துவேன். முடிஞ்ச பார்த்துக்க. ஆ, உங்கள் பிள்ளை பிள்ளைன்னு நீங்கள், அவன் டிக்கெட் எடுத்து தர்சீஸுக்கு போயிட்டான். நான் தர்சீஸ்லேருந்து கூட்டு வருவேன். அடுத்து கப்பலே இல்லையே, மீனை வச்சு கூப்பிட்டு வருவேன்டா. நான் தனியாக கப்பல் விடுறேன்டா. மீன் வச்சு கூட்டு வந்துட்டார். மீன் வந்து நேரம் என்ன செய்யுது, எங்கே வருது? ஆ, அதான் வந்து 8வது அற்புதம். யோனா புத்தகத்தில் 12 அற்புதம் இருக்குது. அது பாருங்க, எங்கேயுமே கேட்காம கரெக்டாக அதுக்கு தெரியுது. நேரா, ஆ எங்கே போகணும்? நினைவேக்கு போகிறா நேரா. அங்கே நினைவேல மீனை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே மீனை வாயை திறந்து ஒருத்தன் உள்ளேருந்து வெளியே வந்தோடனே, ஏ கடவுள் அவதாரம் வந்துட்டாரான்ட்டாங்க, அவதார் அப்படின்றாங்க. இப்படி கடவுள் வாயிலேருந்து ஒருத்தன் வெளியே வந்தவன் உலகம் அணிந்தோட நம்ப வாயில மாட்டாங்களா? பிசாஸ் வருத்தப்பட்டான், இவனை பெசாமல் கப்பல்லே இறக்கி விட்டுருக்கலாமே. என் மீன் வழியாக வந்தா எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் ஆகி போச்சு. அப்படி தான். ஆமே, நான் திரும்ப வருவேன். இன்டர்வலுக்கு அப்புறம் நம் நாட்டில் எம்ஜிஆர் பணக்காரன் ஆயிடுறாரு. அந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வல்னு ஒன்று பிசாசு போட்டான், அடுத்து வந்து இந்த பிரேக்கு உங்களை மில்லியனர் ஆகிறோம்.